ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வாழைத்தண்டு பொரியல். இந்த வாழைத்தண்டு பொரியல் செய்கிறதுக்கு நான் அந்த வாழைத்தண்டை நார் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் என்னென்ன பொருள் சேர்த்து நம்ம பிசைஞ்சு ஊற வைக்க போகிறோன்றதை பார்க்கலாம். இப்போது இந்த வாழைத்தண்டில் தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் கடலைப்பயிர், இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு ஒரு 1 hour போல் நீங்கள் ஊற விட்டிங்கன்னா அந்த கடலைப்பயிர் இந்த வாழைத்தண்டில் இருக்கிற தண்ணியிலே ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை பொரியல் செய்யலாம். இப்போ பாருங்கள், நான் ஊற வச்ச அந்த வாழைத்தண்டு ஒரு 1 hour அப்புறம் அந்த கடலைப்பருப்புலாம் எப்படி ஊறி இருக்குன்னு பாருங்கள். இப்போது இதை நம்ம எப்படி பொரியல் செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு வாணல் வச்சுருக்கேன். அந்த வாணல் வந்து நல்லா ஹீட் ஆனதும் அதில் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு கலப்பு. கடுகு கலப்பு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதும் ஒரு 4 வரமிளகாவை 2 கிள்ளி வச்சுருக்கேன். அதிலே கருவேப்பிலை, வெங்காயத்தூள். இப்போது நம்ம வாழைத்தண்ணி போட்டுக்கலாம். இப்போ நல்லா அதை வாழைத்தண்டை கிண்டி விட்டுக்கிட்டேன். இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம். ஒரு 15 minutes ஒரு 10 minutes நம்ம சிறு தீயிலே கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டு வறுத்து எடுத்துக்கணும். வாழைத்தண்டை பொதுவாக சாம்பாரில் போடுவாங்க, அப்புறம் சூப் வைப்பாங்க. ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சுக்கிட்டு பசங்களுக்கு கிண்ணத்தில் போட்டு ஸ்பூன் போட்டு கொடுத்தா அழகாக சாப்பிட்டுடுவாங்க. எங்கள் வீட்டு பசங்க சாப்பிடுவாங்க, உங்கள் வீட்டு பசங்க சாப்பிடுவாங்களான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வாணல் ஃபுல்லாக இருந்த வாழைத்தண்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறம் இந்த அதோடய கன்சிஸ்டன்சி பாருங்கள், கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நல்லா ஒரு 15 minutes போல் நான் இதை சிறு தீயில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இன்னொரு 2 minutes ரெடி ஆகிடும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ வாழைத்தண்டு பார்த்தா சுகர் பேஷண்ட்டு சாப்பிடுவாங்க, அப்படின்னு தான் மெயினாக எல்லாருமே சொல்லுவாங்க. பட் ஆனால் வாழைத்தண்டு நார்மலாகவே யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறவங்க, அப்புறம் வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க 15 days நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். இது அதிகமாகவும் சேர்த்துக்கக்கூடாது, 15 days எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ பாருங்கள் கைட்ஸ், நம்மளை செஞ்ச நல்லா சுட சுட இந்த மழைக்கு ஏற்ற வாழைத்தண்டு பொரியல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிபிஎஸ் சிஸ்டர் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.